வணக்கம். 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, ராஜபாளையம், ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து சேவை தொடக்கம். திருநெல்வேலி, திருச்செந்தூருக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் 3 நாட்களாகியும் வடியாத வெள்ளம். நெல்லை, திருச்செந்தூருக்கு பேருந்து சேவை 3வது நாளாக முடக்கம். தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே 3வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ள பேருந்து போக்குவரத்து. புல்லாவழியில் வெள்ளத்தால் கடுமையாக சேதமடைந்துள்ள சாலை. தூத்துக்குடி மில்லர்புரத்தில் மழைநீர் வடியாததால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள். தன்னார்வலர்கள் மூலம் பால் விநியோகம். சென்னை தூத்துக்குடி இடையே மீண்டும் விமான சேவை தொடக்கம். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நீர் வடிந்ததால் மீண்டும் விமானங்கள் இயக்கம். திருநெல்வேலி பழைய பேருந்து நிலையத்தில் வடியாத மழை நீர். 4 அடிக்கு நீர் தேங்கியுள்ள நிலையில் திறக்கப்படாத வணிக நிறுவனங்கள். நெல்லை ரயில் நிலையத்தில் மீண்டும் சேவை தொடக்கம். தண்டவாளத்தில் நீர் வடிந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு ரயில்கள் இயக்கம். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றில் செல்லும் நீர் 15,000 கனஅடியாக குறைந்தது. மூழ்கிய குறுக்குத்துறை முருகன் கோயில் வெளியே தெரிய வந்தது. ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் நெடுஞ்சாலையில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்தது. திருச்செந்தூர் நெல்லை சாலையில் இயக்கப்படும் வாகனங்கள். ஸ்ரீவைகுண்டம் அருகே 6ம்பண்ணை கிராமத்தில் பெருவெள்ளத்தில் இடிந்து விழுந்த வீடுகள். சாலைகள், மின்கம்பங்கள் சேதமடைந்த நிலையில் மின்சாரமின்றி தவிக்கும் மக்கள். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே வயல்களில் வடியாத மழை வெள்ளம். 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர் அழுகும் நிலையில் இருப்பதால் விவசாயிகள் வேதனை. ஸ்ரீவைகுண்டம் அருகே வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ள கிராமங்கள். மீட்பு பணிக்கு படகில் சென்ற ராணுவ வீரர்கள். ஸ்ரீவைகுண்டம் அருகே கிராமங்களுக்கு செல்லும் சாலை துண்டிப்பு. ஹெலிகாப்டரிலிருந்து காட்சிகளை பதிவு செய்த பாதுகாப்பு படை. அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகளில் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு கட்டணம் இல்லை என்ற அந்த விளக்கை அரசு அறிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கட்டணமின்றி நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என்ற அறிவிப்பை அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ கட்டணம் இல்லாமல் அனுப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன நடைமுறை? குறிப்பாக 2 விஷயங்களை தற்போது போக்குவரத்து துறை தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக
தென் மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல மக்கள் நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு ஏதுவாக கட்டணம் இல்லாமல், அதாவது ஒவ்வொரு வாகனத்திலும் வந்து எஸ்இடிசி உள்ளிட்ட பேருந்துகள்ல சுமைகள் எடுத்து செல்லும் பொழுது அதற்கு வந்து தனியாக கட்டணம் வந்து வசூல் செய்யப்படும். அந்த கட்டணம் வந்து பொது நிவாரணப் பொருட்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த பொருட்களை சென்னையிலிருந்தோ அல்லது எந்த பகுதியிலிருந்து அனுப்பினாலும் அதற்கு கட்டணம் இல்லாமல் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடை போக்குவரத்து துறையே செய்யும் என்று தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட இந்த திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலவசமான பேருந்து, சிறப்பு பேருந்து தற்பொழுது அறிவித்திருக்கிறது. எனவே இரண்டு போக்குவரத்து சார்ந்த இரண்டு செய்திகள் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் சென்னை திரும்புவதற்கோ அல்லது பிற ஊர்களில் செல்வதற்கோ தேவைப்படக்கூடிய பேருந்துகளுக்கு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்திருக்கிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன். தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அகரம் கிராமத்தை புரட்டி போட்ட மழையால் கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இப்போ கால்நடைகள் இழப்பு என்பது எந்த அளவுக்கு நடந்திருக்காங்க? அபிநயா, தற்பொழுது பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து கனமழை பெய்து வந்த காரணத்தினால் வந்து இந்த தென் தமிழகமே வந்து துண்டிக்கப்பட்டு வெள்ளக்காடாக காட்சி அளிக்கப்பட்டது. அதிலும் வந்து குறிப்பாக பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அகரம் கிராமமானது, அதாவது தாமிரபரணி ஆட்டங்கர ஓரங்களில் இருக்கக்கூடிய அகரம் உள்ளிட்ட பல கிராம பகுதிகள் அங்கு இருக்கின்றன. இந்த பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பொது மக்கள் வந்து அதிகமா வந்து விவசாயத்தையே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது வந்து அந்த விவசாயிகளுக்கு ஆடு மாடு கோழி உயிரினங்கள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள். அன்றாடம் வந்து அவர்கள் வந்து ஆடு மாடுகளை வைத்து வாழ்வாதாரங்களை வந்து நடத்தி கொண்டு வந்த நிலையில வந்து தற்போது பெய்த கனமழை காரணமாக அந்த காட்டாற்று வெள்ளமானது தனது கொட்டங்களில் அடைத்து வைத்திருந்த ஆடு மாடு கோழி ஆகியவைகள் வந்து பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் கோழிகளை அனைத்தும் வந்து ஆற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து சென்றது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே அந்த கொட்டங்களில் ஆடு மாடுகளை அனைத்தும் இறந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இப்ப பாக்குறோம். இந்த ஆற்றாங்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கிராம பகுதிகளில் இதுவரைக்கும் மீட்பு பணிகளோ இல்ல மாவட்ட நிர்வாகமோ இதுவரைக்கும் இந்த பகுதியில் உள்ள மக்களை வந்து சந்திக்கல. இங்கு எவ்வளவு தூரங்களுக்கு வந்து வாழ்வாதாரங்களை இழந்து வாடுறாங்கிறதையும் வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்படல. இதனால் வந்து இந்த திடீர்னு இந்த வறண்ட கனமழை வந்து ஏறத்தாழ 7 அடி 8 அடி உயரங்களுக்கு வந்து வந்ததனால் இந்த வீடுகள் மட்டும் மூழ்கியது மட்டுமில்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரங்களில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளும் இறந்து இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து வாழ்வாதாரங்களை இழந்து வாடிக்கொண்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பகுதிகளில் வந்து கிராம பகுதியில், அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. பொருளாதாரங்கள் மட்டுமின்றி உயிரினங்களும் இறந்திருக்கின்றன. இவர்களுக்கு வந்து முறையாக வந்து இந்த பகுதியில் வந்து உரிமைகளை கொடுக்க வேண்டும். இன்று சாப்பிடக்கூடிய வழி இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் இன்று வாடுகிறோம். அதனால் எங்களுடைய பொருளாதாரங்களை மீட்டெடுக்கும் வகையில வந்து இந்த நிர்வாகம் முற்பட்டு வர வேண்டும். நாங்கள் இந்த ஆடு மாடு கோழிகள் அனைத்துமே வந்து நாங்கள் வந்து வங்கிகளில் வந்து கடன் பெற்றுதான் நாங்கள் வந்து இந்த தொழிலை நாங்கள் வந்து செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று வங்கிகளில் கட்டக்கூடிய பணங்களுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு போயுள்ளோம். வங்கிகளுக்கு கடனை கட்டுவதா இல்லை எங்களது வாழ்வாதாரங்களை மீட்டுவதா உண்ண உணவுன்றி கூட நாங்கள் இருக்கிறோம். இதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு வாழ்வாதாரம் இன்றி எங்களுடைய பொருளாதாரத்தை புரட்டு போட்டக்கூடிய இந்த காட்டாட்டு வெள்ளத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது வந்து இந்த பகுதி விவசாயிகளின் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அமைந்துள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. சங்கர்.